எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த தீபாவளி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுனாலே எனக்கு ஒரு விதமான ஒரு ஞாபகம் அப்படிங்கிறது வருது. அதாவது இந்த தீபாவளிக்கு முந்தைய நாட்கள், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட, போன வருஷம் எனக்கு ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு சரியாக ஒரு 8:30 போல் வந்து எனக்கு ஒரு கால் வருது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மாவாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கால் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்கள் நம்பர் எடுத்தோம், நீங்கள் இந்த சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்லாம் கொடுக்குறீங்களாமே அப்படின்னாங்க. ஆமாம் நான் சொன்னேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய பொண்ணுக்கு பிரச்சனை. நாங்கள் அந்த பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டா, ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ நாளைக்கு இதை இந்த நம்பர் அப்படிங்கிறது வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. ஸோ வந்து நாளைக்கு வந்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லா விதமான விஷயத்தையும் எடுத்து பார்த்துட்டோம் நாங்கள், ஸ்கேன்லேருந்து எல்லா விதமான விஷயத்தையும் எடுத்து பார்த்துட்டோம். பயாலஜிக்கலாக, அதாவது வந்து உடம்பு ரீதியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இது முழுக்க முழுக்க மனோ ரீதியான பிரச்சனை தான் சொன்னாங்க. அதனால் அவங்களுடைய நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. ஸோ சரிங்க மேடம், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் மார்னிங் வந்து நான் பார்க்குறேன்னு சொன்னேன். இதே மாதிரி ஒரு சண்டே சரியாக காலையில் ஒரு 10 மணியை போல். ஸோ நான் நேரடியாக போயிருந்தேன். நேரடியாக போயும்பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு விதமான, அது வந்து அந்த நேரங்கள் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு நேரங்கள். அதுவும் முக்கியமாக சண்டே அப்படிங்கிறது, தீபாவளிக்கு முந்தைய சண்டே அப்படிங்கிறது, ரொம்ப எல்லா பேருமே அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டு இருந்தாங்க. அது ஒரு நகரமும் கிராமமும் சேராத, ஒரு ஏரியா அது, ஒரு தெரு. அப்படிப்பட்ட ஒரு தெருவில் எல்லோரும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வீடு மட்டும் ரொம்ப அப்படியே இருண்டு போய் கிடந்துச்சு, காலையில் ஒரு 10 மணியை போல். ஸோ நான் வந்து அவங்களை கால் பண்ணிவிட்டு அந்த ட்ராக் பண்ணிட்டு போகும்பொழுது அதுதான் அவங்களுடைய வீடு. அவங்களுடைய வீட்டில் லைட் அப்படிங்கிறது இல்லை, மீன்ஸ் லைட்டு போடலை, ஃபேன்கிறது போடலை, எந்த விதமான விஷயங்களுமே, ரேடியோவோ அந்த சம்திங் எதுவுமே வந்து அது இங்கே இயங்காத ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஜஸ்ட் சோஃபாவில் வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் உட்காந்தாங்க. அந்த ரூம் அப்படிங்கிறது ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூமில் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால், ரூமில் அந்த கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவும் அந்த ரூமும் சேர்ந்து அந்த கதவு அப்படியே மூடினது போலயே அப்படியே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒற்றையாக இருக்குது. ஸோ அந்த ரூம் அப்படிங்கிறது திறக்காத அளவு இருக்குது, அல்லது ரொம்ப ரேராக திறக்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது இருந்திருக்கு. அந்த ரூம்னுடைய அந்த கதவுனுடைய கீழே பார்த்தீங்கன்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த தாவரத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு கேப் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரி என்னை வந்து நான் அறிமுகப்படுத்திட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டேன். அவங்க வந்து ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருந்தனால பல விதமான விஷயங்களை வந்து நான் வந்து கேட்குறதுக்கே தயங்கினேன். நான் வந்து அதை கேட்க வந்து தயாராக இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல்ல வந்து நம்ம அந்த கேஸ் பார்ப்போம், என்னங்கிறத கேஸ் பார்ப்போம், அதன் மூலமாக நம்ம அசஸ் பண்ணிடலாம் ஒரு தற்கொலை முயற்சினா எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ரூம் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க இதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, நான் அவங்கள பார்க்கலாமா அப்படின்னா, இல்லை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, பார்க்க முடியாதா? இல்லை நேற்று ஹாஸ்பிட்டலில் போனதுன்னா ரொம்ப வந்து அவங்க விகரஸ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக இந்த ரூமுக்குள்ளேயே தான் அவங்க பூட்டியை கிடக்காங்க. நாங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு தாவரத்து வழியில் தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த கேப்பில் தான் நாங்கள் வந்து சாப்பாடுலேருந்து எல்லா விதமான விஷயமே கொடுப்போம். அந்தளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது. தண்ணி மட்டும் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், அதை கூட ஒரு சின்ன கிளாஸில் தான் நாங்கள் வந்து கொடுப்போம். அந்த சாப்பாடு தட்டிலேயே வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ யாரையுமே அவங்க பார்க்க விரும்பலை அப்படின்னு நான் கேட்ட ஒரு கேள்வி, உங்களையும் பார்க்க விரும்பல, ஏன்னா எங்களையும் அவங்க பார்க்க விரும்பலை. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ சாடுக்கு இருப்பா, உள்ளே என்ன பண்ணுவாங்கிறதே தெரியாது. 3 மாதமாக உள்ளே தான் உட்காந்துருக்கா. ஒரு நாள் வந்து என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால், சரியாக 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு வந்து ஒரு சத்தம் கிடச்சி, மிகப்பெரிய அளவில் அம்மா ஐயோன்னு அலறது போல் அந்த கதவு அப்படிங்கிறது பூட்டப்பட்டிருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த கதவு வந்து உடச்சிட்டு போனோம். ஸோ உடச்சிட்டு போய் நாங்கள் என்ன பண்ணோன்னா, பார்த்தா அவங்க வந்து தற்கொலை முயற்சிக்கு அவங்க பண்ணிட்டுருந்தாங்க. மீன்ஸ் ஹேங் பண்ணுறதுக்கு, தூக்கு மாட்டிக்கொள்வதற்கு அவங்க தூக்கு மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தூக்கு மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய வழியால் துடித்த என்னுடைய மகளை நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அந்த மகளுக்கு ரொம்ப சாதாரணமாக ரொம்ப நெருக்கமாக பார்த்தோன்னா ஒரு 27-28 வயசு தான் இருக்கும். ரொம்ப 27-28 வயசாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு மகள். ஸோ அந்த அவங்க உடச்சி அதை சும்மா சாத்தியிருக்கிற மாதிரியான அந்த கதவுனுடைய செட்டப் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சது. அந்த அதெல்லாம் அவர்கள் சொல்வதெல்லாம் அந்த அளவிற்கு அதில் எவ்வளோ ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ நாங்கள் நேராக போய் ஹாஸ்பிட்டலில் போனோம். ஹாஸ்பிட்டலில் எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை, ஒரு அதிர்ஷ்டவசமாக வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் காப்பாற்றினால சரியாயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அவங்க தொடர்ந்து ஹேங் பண்ணியிருந்தாங்கன்னா அவர்களுடைய உயிர் பிரிஞ்சிருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப பதபதைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது, இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர்த்த நான் வந்து இந்த கவுன்சிலிங் ஓரியன்டாக பார்த்துருக்கேன். எல்லாருமே தற்கொலை முயற்சி பண்ணவங்களும் இருக்கிறாங்க,
பட் இந்த அளவிற்கு சீரியஸான ஒரு விஷயங்களாக பல பேர் என்ன செய்வாங்கன்னா தற்கொலை பண்ணி போகிறேன் தற்கொலை பண்ணி போகிறேன்னு ஏமாற்றக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பாங்க, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுவாங்க. அதனால் இவ்வளோ ஒரு சீரியஸாக வந்து அந்த தற்கொலை முயற்சி அவங்க பண்ணி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக ஒரே இடத்துல அடைஞ்சு கிடந்தக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ரொம்ப எனக்கே கொஞ்சம் ஒரு மிரட்சியாக வந்து இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். இல்லை சார், திரும்பியும் அவங்க வந்து ஏதாவது இதாகிடுச்சா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. பரவாயில்ல வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ கதவை தட்டும் பொழுது அந்த பொண்ணு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஏதோ ரெடியாகி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் மனதளவில் கொஞ்சம் தயாராகிருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால் கதவை தட்டி இந்த மாதிரி ஒரு கவுன்சிலர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சரி ஓகே நான் வெளியில் வர்றேன் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்கள் நான். ஸோ வெளியில் வரும்பொழுது ரொம்ப கந்தலான ஒரே ஒரு துணியை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 நாளைக்கு மேலே போட்டிருந்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு அலங்கூலமான ஒரு இடத்துல இருந்து வந்தாங்க அவங்க அப்படியே இருந்தாங்க. ஸோ வரும்பொழுது உட்காந்தாங்க. உண்மையிலேயே அவர்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க தற்கொலை பண்ண போயிருக்காங்க, ஆனால் தற்கொலையிலிருந்து வந்து அவர்கள் வந்து திரும்பி வந்ததுக்கான அவர்களே வந்து திரும்பி வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது முடிஞ்சது. எப்படி அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதோ அன்கான்ஷியஸாக வந்து கத்தலை, தற்கொலை பண்ணிக்க போகும்பொழுது அன்கான்ஷியஸாக கத்தலை, கான்ஷியஸாகவே ஐயோ அம்மா அப்படிங்கிறத கத்திருக்காங்க. அவங்க ஐயோ அம்மானு கத்துறது மூலமாக அவங்களுக்கு என்ன நினைப்பு வந்திருக்குன்னு சொன்னால் ஐயோ இவ்வளவு நாள் என்னுடைய அம்மாங்கிறந்தாங்க எங்கள் அப்பா இருந்தாங்க இவங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்காம போயிட்டோமே என்னுடைய பிரச்சனை மட்டுமே பார்த்து நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேனேங்கிற ஏதோ ஒரு விதமான குற்ற உணர்வு உறுத்திருக்கும் போல தெரியுது. ஒருவேளை அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றுறோன்னா இப்போ அவங்களா வந்து நம்ம முன்னாடி அந்த சோஃபாவில் வந்து வெளியில் கூடிய சோஃபாவில் வந்து உட்காந்துருந்தாங்க. அவர்கள் மேலே கிட்டத்தட்ட துர்நாற்றம் வீசக்கூடிய அளவிற்கு வந்து அவருடைய இது இருந்தது. ஒரு மனிதன் இவ்வளவு சிதஞ்சு போவானா, அதுவும் ஒரு பெண் எப்பொழுதுமே பார்ப்பதற்கு அழகாக எப்பொழுதுமே தன்னைத்தானே அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இவ்வளவு அலங்கோலமாக இவ்வளவு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்பொழுது நான் உடனே முதல்ல எடுத்தோடனே முடிவெடுத்தது இவங்க ஏதோ டிமென்ஷியா மாதிரி இருக்குது போல், அதாவது மனச்சோர்வினால் வரக்கூடிய ஒரு விதமான ஒரு மனநோயாக இருக்குமோ அப்படிங்கிறத நான் நினச்சேன். ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக வந்து எடுத்தோடனே பேச ஆரம்பித்தது என்னுடைய பேர் இது, எனக்கு வந்து 26 ஆகுது, நான் வந்து ஒரு கிராஜுவேட், நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன் எனக்கு ஒரு கிராஜுவேட். ஸோ அந்த பிகாம் படிக்கும்பொழுது எனக்கு அதீதமான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நான் எம்காமில் தான் எனக்கு இருந்தது. நான் எம்காம் முடிச்சுட்டு ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட்டாக வந்து நான் எம்காம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிஏ பண்ணி நான் ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு அதீதமான ஒரு ஆசை என்பது இருந்துச்சு. இப்படி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆசைங்கிறது இருந்துச்சு. அவங்களே எல்லா விதமான விஷயங்களும் நான் எதையுமே கேட்காமல் அவர்களே எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. அப்படி ஆசை இருக்கும் பொழுது நான் பிகாம் படித்து முடித்த உடனே வந்து ஒரு நல்ல வரன் என்பது வந்து வந்தது எங்களுடைய வீட்டையே தேடி. ஸோ அவர் என்னவாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு அக்கௌண்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் ஒரு சீனியர் ஒரு அக்கௌண்ட்டாக வந்து ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியில் வந்து இருக்கிறதா வந்து இந்த மாதிரி ஒரு வரன் வந்தது. எனக்கு பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவர் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா, ஏன்னா அவர் ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கிறாரு ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியில் இருக்கிறாரு, ஸோ நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிற மாதிரி நான் வந்து சில விஷயங்கள் சொன்னேன் எங்களுடைய அம்மாவோடைய அப்பாவில். ஆனால் எங்களுடைய அம்மா வந்து ரொம்ப வந்து என்ன நாங்கள் டெம்ட் ஆகி கண்டிப்பாக வந்து அந்த கல்யாணம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய அப்பா வந்து ரொம்ப நிதானமாக இருந்து ஒரு தடவை அவங்களுடைய ஆஃபீஸுக்கு போய் பார்ப்போம் அவங்களுடைய சுற்றமற்றெல்லாம் விசாரித்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் ரொம்ப நிதானமாக சொன்னார். ஸோ அப்படிங்கும்பொழுது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நேரடியாக போய் பார்த்தாங்க. இந்த ஆஃபீஸில் அவர் வந்து ஒரு சீனியர் அக்கௌண்ட்டாக வேலை செய்து மாதம் 35,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது அங்கே இருக்கிறது, அது உண்மைதாங்கிறத வந்து அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ ஃபினான்ஷியல் லெவலில் நல்ல ஒரு விஷயமாக இருந்தது. அதே போல் அவருடைய குடும்பத்தை பற்றி விசாரித்து பார்க்கும்பொழுது எல்லா விதமான விஷயங்களுமே என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக தான் சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த குடும்பத்தில் போயெல்லாம் விசாரித்து பார்க்கும்போது அப்படி விசாரித்து பார்த்தோன்னே எல்லாமே பாசிட்டிவாக சொன்னாங்க, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ கடவுளே எனக்கு ஒரு வரத்தை ஒரு வரனை ஒரு வரமாக கொடுத்தது போல் நான் வந்து ஃபீல் பண்ணேன். உடனே நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு என்னுடைய அம்மா அப்பாட்ட நான் சொன்னேன். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எங்கள் 3 பேர் தான், வேறு யாருமே இல்லை. ஸோ நான் சொல்கிறத சின்ன வயசுலேருந்தே இவர்கள் 2 பேருமே கேட்டு பழகக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறதா இருக்குது. அதனால் நான் உடனே நீங்கள் வந்து ஃபர்தராக என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது உடனே வந்து இந்த ஒரு வரனை வந்து இந்த ஒரு வரமாக வந்து இந்த ஒரு வரனை வந்து முடிக்கணுங்கிறதுக்காக அவங்களும் ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து அதற்கு பிறகு வெறும் ஒரு 10 நாளில் அந்த ஒரு 10 நாளில் வந்து நிச்சயத்தம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டுக்கிட்டாங்க. இவ்வளோ சீக்கிரமாக இருக்குது எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது அப்படிங்கும்பொழுது பரவாயில்ல எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ முடிச்சுக்கலாம், ஏன்னா அதில் அந்த கொரோனா பீரியடில் இருக்கனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு
ஒரு நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது நடைபெற்றது, ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து நடைபெற்றது. அதற்கு பிறகு கல்யாணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா அப்படிங்கிறனால வந்து அதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு இடத்துல தான் நடைபெற்றுச்சு. எல்லா விதமான விஷயங்களும் அவங்களுடைய மாமனார் மாமியார் அவங்க அங்கேயும் ஒரே ஒரு பையன்தான், சரியா? ஸோ அப்போ அந்த ஒரு பையனை பார்க்கும்பொழுது எல்லா விதமான விஷயங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக இருந்தது போல் சில விஷயங்கள் இருந்தது. ஆங்காங்கே சின்ன சின்ன விதமான கோபம் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு வந்தது அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அழகாக தான் இருக்குது, பரவாயில்ல, மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப டாலரேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், நான் வந்து கல்யாணம் செய்தேன். கல்யாணம் பண்ணி ஒரு 1.5 மாதம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப அழகாக போயிட்டுருந்துச்சு, ரொம்ப அழகு. அந்த ஒரு வாழ்க்கையினுடைய அந்த ஒரு தாம்பத்திய வாழ்க்கை என்பது, ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது இப்படிப்பட்டதாக இருக்குமா? உண்மையிலேயே இது வந்து ஒரு வரமாக வந்த ஒரு வரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உச்சி முகர்ந்து பார்க்கின்ற அளவுக்கு என்னுடைய கணவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, எல்லாமே போயிட்டுருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, இது வரைக்குமே வந்து அவருக்கு எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமும், ஈவன் ஒரு பீடி குடிக்கிற ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்லை. அதே மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொஃபஷனலில் வந்து அவர் இருந்திருக்கார். ஸோ இதை எல்லாத்தையும் வைத்து நாங்கள் நம்பிய ஒரு நம்பகத்தன்மை என்னன்னு சொன்னால், அவர் நல்லவராக இருப்பார் என்ற ஒரு நம்பகத்தன்மை என்பது 3வது மாதத்தில் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்படி என்ன சார் அவர் பண்ணார் அப்படின்னு சொன்னால், ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணார். முத முறையாக நாங்கள் வந்து பல நேரங்களில் கோயிலுக்கு போயிருக்கோம், முத முறையாக நாங்கள் வந்து எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நான் வந்து போகணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்படி போகும்பொழுது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு இதெல்லாம் வருது, சரி நீ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாமா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்பினார். பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு, நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். கிளம்பிட்டு இருக்கும்பொழுது நானும் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். தாராளமாக நீங்களும் வரணும், நீங்கள் முத முறையாக நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக நீங்களும் வரலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. நாங்கள் வந்து இந்த பௌர்ணமி இது கொண்டாடுவோம், ஸோ அந்த சித்திரை மாதம் இந்த பௌர்ணமி இதெல்லாம் கொண்டாடுறனால நாங்கள் வந்து அங்கே போகிறோம், நீங்களும் தாராளமாக வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நான், என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய கணவர் 4 பேர் என்ன பண்ணோன்னா அந்த ஒரு திருவிழாவுக்கு போனோம். அந்த ஒரு திருவிழா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கும்னா, நைட்டு பூரா நாங்கள் வந்து முழிச்சிருப்போம், கிட்டத்தட்ட அந்த சிவராத்திரியை போல் முழிச்சிருந்து கடைசி வரைக்கும் அந்த சிவனை கும்பிட்டுட்டு காலையில் எங்களுடைய விரதம் என்பதை முடிச்சுட்டு அதற்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஃபுல்லாக நாங்கள் சாப்பிடாமல் இருப்போம். அந்த விரதம் அப்படிங்கிறத முடிச்சுட்டு ரொம்ப அழகாக அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் வந்து பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த விரதத்தை வந்து நாங்கள் முடிப்போம். இந்த நைட்டு பூரா வந்து நாங்கள் வந்து முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எங்களுடைய பங்காளிகள்லாம் சேர்ந்து காசு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கலை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அங்கே அதிகமாக வரக்கூடியவங்க யாருன்னா எங்களுடைய பங்காளிகள், என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, இந்த மாதிரியான ஆட்கள் ஓரியன்டான விஷயங்கள் தான் வருவாங்க. சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா சித்தா சித்திங்கிற மாதிரியான ஆட்கள். ஸோ அப்படிங்கும்பொழுது ரொம்ப அழகாக நாங்கள் போயிட்டு வந்தோம், அதெல்லாம் பண்ணோம். பண்ணும்பொழுது திருப்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தவொடனே அவர் அவருடைய வேலையை பார்க்க போயிட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், வழக்கம் போல் வந்து இந்த எம்காம் போகிறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கரஸில் போட முடியுமா, ரெகுலரில் போட முடியுமா அப்படிங்கிறது, கரஸில் போட்டால் எவ்வளோ ஃபீஸ் ஆகும், ரெகுலரில் போட்டால் எவ்வளோ ஃபீஸ் ஆகும், என்னென்னலாம் செய்ய முடியும், அடுத்து வந்து இந்த அடுத்தடுத்து நம்ம என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து பர்சனலாக வந்து நான் அடுத்த குழந்தை பிறக்கும், ஸோ அதுக்கெல்லாம் நான் எது வந்து கன்வீனியன்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான டீட்டெயில்ஸையும் நல்லா பார்த்துட்டு ஈவினிங் அவருடைய வருகைக்காக, சார் நல்ல ஒரு அழகான ஒரு மாலை வேளையில் அவருடைய வருகைக்காக நான் வந்து காத்திருந்தேன். அப்படி காத்திருக்கும் பொழுது அவரும் வந்தார். அவர் வந்துட்டு ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலைமையில் இருந்தார். அப்போ ரொம்ப குழப்பமான, ரொம்ப டென்ஷனான ஒரு மனநிலைமையில் இருந்தார். அப்படிங்கும் பொழுது திடீர்னு என்ன ஒரு ஏதோ ஒரு ஆஃபீஸினுடைய ஒரு பிரச்சனை போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நானும் பெரியாரோட நான் கேட்டுக்கலை. அப்புறம் நைட் கொஞ்சம் கொஞ்சமானார். நைட்டு வந்து நான் சாப்பாடு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சேன். எடுத்து வைக்கும்பொழுது அவர் கேட்ட ஒரு கேள்வி அப்படிங்கிறது, நீ சாப்பிட்டியான்னு சொன்னார். இல்லை, நீங்கள் சாப்பிடாமல் இன்றைக்கி நான் சாப்பிட்ருக்கேன், நான் சாப்பிட்லாம். அப்படியா, சரி, இன்றைக்கி நீ ஒரு வேலை பண்ணு, என்ன அப்படின்னா நீ இன்றைக்கி சாப்பிடாத அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக அந்த ஒரு விஷயங்கிறது பட்டுச்சு. ஏன், எனக்கு என்ன எதுவும் விசேஷமா, இல்லை எதுவும் விஷயமா, எதுவும் ஏன் என்னை சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு. இல்லை இல்லை, நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டில் இருந்த எனக்குவுக்கும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சாப்பாட்டெல்லாம் அவ்வளவு சாப்பாடுகளை போட்டு அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு போய் அவர் சாட்டுக்கு படுத்துட்டார். சரி, ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு இதில் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், போய் படுத்துட்டேன். படுத்து சரியாக ஒரு 11 மணி இருக்கும். நாங்கள் எப்பயுமே ஒரு 9 மணிக்கு தூங்கி காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து அவங்க வைத்திருந்தவர்கள். ஸோ அப்போ கரெக்டாக ஒரு 4 மணிக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சாரி நைட்டு ஒரு 11 மணிக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்னை எழுப்பினார். இப்படி தான் அந்த மேடம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி எழுப்பி அவர் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், ரொம்ப சிம்பிள், உன்னுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னாரு. என்னுடைய ஃபோன் நம்பர் இதுதான்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன். அப்படியா,
உன் ஃபோன் நம்பர் உனக்கு மனப்பாடமாக தெரியுமா அப்படின்னாரு. தெரிஞ்சதானால சொல்கிறேன் அப்படின்னு. என்னுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னாரு. உங்கள் ஃபோன் நம்பரு என்ன, நான் மனப்பாடம் பண்ணலங்க, நான் பண்ணுறேன், ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த ஃபோன் நம்பர் அப்படி. ஓஹோ, உனக்கு ஒரு அண்ணன், ஒரு அண்ணன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து அங்கே வந்தான்ல, அந்த யாரோ யார், உங்கள் சித்தி பையனா பெரியப்பா பையனா? அந்த பெரியப்பா பையன் தானே. அவன் ஃபோன் நம்பர் என்ன? தெரியலையங்க, தெரியலையே. அவன் பெரியப்பா பையன்தான் அவன் இது பண்ணான். இல்லை, அவன் ஏதோ நம்பர் உங்ககிட்ட கொடுத்ததா நான் வந்து பார்த்தேன். அவன் உன் நம்பர் வந்து நோட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னான். ஏதோ பெங்களூரில் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து சொன்னான் நீ நம்பரை நோட் பண்ணிக்கிட்ட, நீ நேரம் அந்த அந்த நம்பரை ஃபோன் நம்பரை நீ மனப்பாடம் பண்ணியிருப்பல அப்படின்னாங்க. அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு என்னன்னே புரியல, என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன இந்த நம்பரை ஏன் நம்ம மனப்பாடம் பண்ணணும்? இது ஃபோனில் இருக்குது, ஃபோனில் இருக்க போது என்னோடய அண்ணன் தானே அது, அதனால் என்ன ஒரு விஷயம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லையே, இதில் என்ன அப்படின்னு. இதுக்கு முன்னாடி அந்த அண்ணனை பார்த்துருக்கியா? அண்ணன் வருஷம் வருஷம் வருவார், பெங்களூரில் இருந்திருக்காரு, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். இது சாதாரணம் தானே, பெரியப்பா பையன் தானே. அப்புறம் என்ன, ஓ உங்கள் வீட்டுக்கெலாம் வருவானா? யாருமே இல்லாத போது உங்கள் வீட்டுக்கு வருவானா? யாருமே இல்லாத போது உன்னை மட்டும் பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வருவானா? அப்பொழுது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக புரிய வந்தது, இவருக்கு சந்தேக புத்தி என்பது அங்கே தட்டியிருக்கு. ஸோ நான் ரொம்ப விரிச்சு விரிச்சு அவரையே பார்த்தேன். அதுக்கு மேலே நான் எதுவுமே பேசலை, நான் ஒரு கோபத்தில் திரும்பி படுத்துக்கிட்டேன். அவர் அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தார், அங்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தார், போயிட்டு இருந்தார், வந்துட்டு இருந்தார். அப்போ தூரத்துலேருந்து அவர் கதவை திறந்த உடனே தூரத்துலேருந்து என்னுடைய மாமியார் சொல்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது கேட்டுச்சு. என்னென்னா, மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி வந்து பேசினதே கிடையாது அவர். இந்த அளவிற்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு கோபமாக டென்ஷனாக வந்து என்கிட்ட அவர் இருந்ததில்லை. ஆனால் என்னுடைய மாமியார் வந்து ஏன் வந்து நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்கணும், அதுக்கு எனக்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமும் ஒரு பயமும், ஏதோ அது வரைக்கும் வந்து ரொம்ப சேஃபாக உணர்ந்துக்கிட்டு இருந்து அந்த நிமிஷத்துலேருந்து நான் ஒரு தனிமையாக ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்ட ஒரு சிங்கம் புலிகளுக்கு இடையில் வந்து மாட்டிக்கிட்ட ஒரு ஒரு அணிலை போல் ஒரு முயலை போல் வந்து நான் உணர ஆரம்பித்தேன். உடனே நான் அந்த இடத்துலேருந்து நான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் போடலாமா வேண்டாமா, நைட்டு 12 மணி வேறு ஆகிடுச்சு, எப்படி ஃபோன் போட்டு என்ன பண்ணுறதுன்னு இன்னும் புரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப பதைப்பதைப்போடைய அந்த நிமிடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தது. அவர் கிட்டத்தட்ட அந்த 11 மணிக்கு அவர் எந்திரிச்சது, காலையில் வந்து 6 மணி வரைக்கும் அவர் தூங்கவே இல்லை. அவருடைய கண்ணெல்லாம் ரொம்ப அப்படியே ரெட்டிஷாக அப்படியே மாறிட்டு இருந்தது. அதை என்னால் பார்க்க முடிஞ்சது. அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு விதமான தூண்டுதல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சது. என்ன அப்படிப்பட்ட ஒரு அக்ரெசிவ், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது எந்த ரீசனுமே இல்லாமல் இந்த அளவிற்கு போக முடியுமா, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடுத்த நாள் காலையில் ரொம்ப 6 மணிக்கு ரொம்ப வெள்ளனாவே வந்து நான் ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னேன். எங்கள் அப்பா ரொம்ப பொறுமையாக இருந்து கேட்டுட்டு, நீ வந்துரு அப்படின்னு சொன்னார். நீ வந்து கிளம்பி வந்துரு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது போல் தெரியுது, நம்ம பேசினதுக்கப்புறம் நம்ம வந்து போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொன்னார். ரொம்ப குழப்பமாக இருக்குப்பா, என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாரு, சரி இனிமேல் நான் திருப்பி வேணால் போகவா, திருப்பி வந்து நான் வந்து அவர்கிட்ட இருக்கவா அப்படின்னு நான் கேட்டேன். அதாவது திருப்பி இந்த மாதிரி வருதாங்கிறத பார்ப்போமா, இல்லை என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா அப்படிங்கிறத நான் வந்து ஃபோன்லேயே நான் கேட்டேன். இல்லை நீ பரவாயில்ல நீ வா அப்படின்னு சொன்னார். இல்லை இவங்க எப்படி விடுவாங்கன்னு தெரியல, இவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, நீ ஒன்றும் கவலைப்படாத, நானே அங்கே வரேன், உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார். கூப்பிட்டு வரேன்னு நான் சொன்னேன். உடனே அவர் வந்தார், என்னுடைய அப்பா கரெக்டாக அவர் சொன்னதுலேருந்து ஒரு 8 மணிக்கு கரெக்டாக 6 மணிக்கு நான் சொன்னபோது 8 மணிக்கு அவர் வந்துட்டார். வந்துட்டு இந்த மாதிரி வந்து அவங்களோட சம்மந்திக்கிட்ட அந்த மாதிரி ஒரு சின்னதாக எங்கள் தூர சொந்த ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சு, நான் உடனே பார்க்கணும், அங்கே அந்த பாட்டி சாவ கிடக்கிற நிலமையில் இருக்குது அப்படின்னு எதையோ ஒரு கதையை சொல்லி நாங்கள் வந்து உடனே வந்து இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா அந்த பாட்டி வந்து கடைசியாக பார்க்கணும்னு சொல்லுது, இந்த பேத்தி ரொம்ப ரொம்ப செல்லமான பேத்தி, அதனால் பார்க்கணும்னு சொல்லுது, நாங்கள் உடனே போனோம் அப்படின்னு. உடனே இதுவரைக்கும் அங்கிட்ட எங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்த அந்த கணவர் வந்து இவர் வந்ததையும் பார்க்காம எதையுமே கவனிக்காமல் இருந்து வெறும் பெட்ரூம்குள்ளேயே அங்கிட்ட எங்கிட்டமாக நடமாடிக்கிட்டு இருந்த கணவர் திடீர்னு வெளியில் வந்து எது கூட்டிகிட்டு போகணும், அப்படிலாம் கூட்டிகிட்டு போக முடியாது, அதுக்கெல்லாம் இங்கே பர்மிஷன் கிடையாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. உடனே அந்த கணவருடைய அம்மாவும் அப்பாவும் எந்திரிச்சு நின்று, வேணா வேணா நீ இப்போ சாட்டுக்கிற, நீ உள்ளே போ, நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு அவனை சொல்ல சொல்ல, இல்லை இல்லை இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து அவன் டெம்ட் ஆகி சொல்ல சொல்ல, கடைசியாக அந்த கதவை அவங்க பூட்டி இது பண்ணிவிட்டு அந்த என்னுடைய மாமனாரும் மாமியாரும் சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது, தயவுசெய்து உங்களுடைய பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னான். அப்படி கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த கதவை வந்து பயங்கரமாக தட்டி தட்டி அந்த கதவை உடச்சி கடைசியாக என்ன பண்ணாருன்னு சொன்னான், என்னையை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லக்கூடிய எங்கள் அப்பா வந்து அடிச்சிட்டார்.
அப்படி அடித்த உடனே வந்து நாங்கள் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் போலீஸ் வந்து தடுத்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து ரொம்ப சேஃபாக வந்து இது பண்ணி, அப்புறம் எங்களுடைய அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி, இது எல்லாமே இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பிளாங்காக இருந்தது, என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு புரியலையே. என்ன விஷயம், ஒருத்தவங்கள்ட்ட நம்பர் வாங்கினது என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு, என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான விஷயமும் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய மைண்டுங்கிறது இப்படி ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது. கடைசியாக ஒரு 2 நாள் என்பது ஆரப்பட்டது. அந்த பையன் கடைசியாக மீன்ஸ் என்னுடைய கணவர்னு சொல்லக்கூடிய அந்த பையன், கணவராக இருந்த பையன் வரலை, திருப்பி அங்கே வந்து பார்க்கல, எதுவும் பண்ணல. அப்போ அவங்க என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. கடைசியாக அடுத்த 2 மாதத்தில் நான் வந்து கன்சீவாக இருக்கேன்னு சொன்னாங்க. கன்சீவாக இருக்கேன்னு சொன்ன உடனே இந்த அடுத்த ஒரு 2 மாதம் அப்படிங்கிறது பேசாமே இருந்தோம். ஸோ ஒருவேளை வந்து இந்த ஒரு கோபம் அப்படிங்கிறதெல்லாம் தீர்ந்திருக்கும், சாதாரண ஒரு சந்தேக புத்தி தானே, எல்லா கணவருக்கும் வர்றவர் தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். திருப்பி வந்து எங்களுடைய அப்பா வந்து அந்த அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் மாமனாருக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தார். அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சாதாரண தான், அப்போலாம் நல்லா தான் இருக்காங்க, இது என்ன ரொம்ப அன்றைக்கி ஏதோ ஒரு டென்ஷன் தான், ஆஃபீஸ் டென்ஷனில் அதனால் இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு நானும் திரும்பி அந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்பி நான் போனேன். அடுத்த ஒரு 2-3 மாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக, ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து போச்சு. போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது, அந்த ப்ரீநேட்டல் கேர் அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும் பொழுது, சரியாக 8வது மாதம் நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு விதமான சவுண்ட் அப்படிங்கிறது கேட்டுச்சு. அதாவது இந்த டைல்ஸ் தரையில் வந்து இந்த அம்மிக்கல்லை வந்து இப்படி உருட்டினா எப்படிப்பட்ட ஒரு சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது கேட்டுச்சு. உடனே நான் முழிச்சு பார்க்கும்போது என்னுடைய கணவர் வந்து அம்மிக்கல்ல வந்து அப்படியே நகட்டி நகட்டி வந்து என்ன பண்ணிக்கிருந்தாருன்னா என்னுடைய பெட்ரூம் கொண்டு வந்துகிட்டு இருந்தார், கிச்சன்லேருந்து, கிட்டத்தட்ட கொல்லப்புறத்துலேருந்து. எனக்கு ஒரே ஷாக், அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நம்ம 2 பேர்த்துக்கு இடையில் இந்த புதுசாக ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிரை நம்ம கொண்டுருவோம். எனக்கு என்ன பண்ணுறதுங்கிறதே தெரியல. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வைக்கிறது அப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னேன். உடனே நான் வந்து ஃபோன் போட்டு, அந்த போலீஸ்க்கு ஃபோன் போட்டேன், எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிட்டேன். உடனே நான் கத்துனேன், பக்கத்தில் கூடிய ஆட்கள் எல்லா பேரும் வந்தாங்க. இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பழக்கத்தை பார்த்து இவன் ஒரு இடத்துல வந்து கட்டி வச்சாங்க. அங்கே வந்து ரெண்டு பெரிய ஒரு செவத்தில் அடிக்கப்பட்ட ரெண்டு பெரிய ஒரு மரத்தால் ஆன ஒரு பெரிய கம்பியை போல் ஒரு இடத்துல, ரெண்டு இடத்துல இப்படி நீண்டுகிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல ரெண்டு கையிலையும் கட்டி வச்சாங்க. கட்டி வச்சதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து சேஃபாக வந்து என்னுடைய வீடு வந்து நான் எப்படியோ சேர்றதுக்குள்ளே அன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறிடுச்சு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு சொன்னால், அதற்கு பிறகு அடுத்த ஒரு 2 மாதங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனில் நான் போனேன். என்ன நடக்குதுங்கிறது தெரியாமல், என்ன ஒரு விஷயங்கிறது தெரியாமல் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் போனேன். அந்த மன அழுத்தத்தின் மூலமாக வந்து அந்த குழந்தை களைஞ்சே போயிடுச்சு, அந்த குழந்தை இறந்தே போச்சு. சரியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம்தான் இருக்கும். ஒரு 7.5 மாதத்தில் வந்து அவன் அப்படி செஞ்சான். கிட்டத்தட்ட ஒரு 8.5 மாதம் தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஒரு உயிர் துடிப்பும் இல்லைன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு நான் களைச்சிட்டேன். அதற்கு பிறகு நான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாகி பல காலங்கள் கடந்தக்கார, அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய யாரையுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது தோண ஆரம்பித்தது. அதனால தான் நான் வந்து இருந்தேன். கடைசியாக என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் தற்கொலை பண்ணிக்கும் பொழுது என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு மேலும் வந்து அதிகமான நாள். அம்மா அப்பான்னு கத்துறனால நான் தற்கொலை பண்ணிக்கும் பொழுது அம்மா அப்பான்னு கத்துறனால அந்த ஒரு ஞாபகத்தின் மூலமாக வந்த ஒரு குற்ற உணர்வு உடனே வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க. ஒரு வேளை இனிமேல் நான் வந்து நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதற்கு பிறகும் வந்து பலவிதமான டிப்ரெஷன் ஓரியன்டான பலவிதமான ஒரு பல நேரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தை வந்து நேரடியாக இப்போயும் என்னுடைய வகுத்துக்குள்ளே இருக்குன்னு நான் உணர்றேன் அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான விஷயங்கள் சொல்லுவாங்க. அதிலிருந்து பிறகு அதுக்கப்புறம் பலவிதமான தெரப்பிஸ் அப்படிங்கிறத நாங்கள் பயன்படுத்தி அவங்கள வந்து அந்த ஒரு மிகப்பெரிய அந்த எபிசோட்லேருந்து நாங்கள் வந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்தோம் வெளியில். அதற்கு பிறகு இப்போ வந்து அவங்க வந்து வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. 2வது மேரேஜ் அப்படிங்கிறது அலையன்ஸ் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வாட், இப்படி தான் வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்பதும் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதும், ஏதோ வெளியில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே வச்சு சைக்கலாஜிக்கலாக நமக்கு எதுவுமே தெரியாமல் வெறும் வந்து வெளியில் அவன் படிச்சிருக்கான், அவன் நல்லவனாக இருக்கிறான், அவன் வந்து போதைப்பொருள் எதுவுமே பயன்படுத்தாமல் இருக்கிறான், ஸோ தண்ணி எண்ணி அடிக்காமல் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே, இதை மட்டுமே வைத்து, ஏதோ வெளியில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க சொல்கிறாங்க அதை மட்டுமே வைத்து நாம் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் என்பவர்கள் பல நேரங்களில் இப்படியாவதும் வாய்ப்பு இருக்கிறது.
ஏதோ ஒரு காட் கிரேஸில் அந்த பொண்ணு அப்படிங்கிறத தப்பிச்சிச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்தாங்க. இந்த மாதிரி வந்து நம்முடைய குடும்பத்தில் ஒரு பொழுதும் நடந்து விடக்கூடாது. அப்படி நடக்காமல் இருக்கிறோன்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அழகாக சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா அசஸ்மெண்ட், ஒரு மனிதனை மதிப்பீடு செய்தல். ஒரு மனுஷனை நம்பி நம்மளுடைய பொண்ணை வந்து நம்ம கொடுக்க போகிறோம், அவங்களுடைய வீட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோன்னு சொன்னால் அந்த மனுஷனை முதல்ல ஒரு கவுன்சிலிங் மாதிரியான ஒரு விஷயங்களை, ஒரு ப்ரீ வெட்டிங் கவுன்சிலிங் சொல்லக்கூடிய, திருமணத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய கவுன்சிலிங் மாதிரியான ஒரு விஷயங்களை அவனுக்கு வந்து செய்யணும். ஸோ சைக்கலாஜிக்கலாக எங்களுக்கு சில கண்ணோட்டங்கள் இருக்குது, அதை வைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அவனுக்கு ஏதாவது மனோரீதியான பிரச்சனை என்பது இருக்கிறதா, அல்லது வேறு விதமான பிரச்சனை என்பது இவனுடைய பொண்ணுக்கு பொருத்தமே இல்லாத அளவிற்கு இருக்கக்கூடிய வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிய வரும். அப்படி தெரிய வரும் பொழுது கண்டிப்பாக வந்து அதிலிருந்து பொண்ணை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே காப்பாற்றிட முடியும். மிகப்பெரிய ஒரு பள்ளத்திலிருந்து பொண்ணினுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய கௌரவத்தையும் காப்பாற்றி கொள்ள முடியும். தட் இஸ் வாட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது, ஒரு ப்ரீ வெட்டிங் கவுன்சிலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால், ஒரு பொண்ணை ஒரு பையனை பார்க்குறீங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பேசலான் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவர்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களா இல்லையா, மென்டலி ஃபிட்டாக இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். தட் இஸ் வாட். ஸோ இதுதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக கவுன்சிலிங்காக எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழில் நம்மளுடைய அறிவை வந்து விரிவு செய்வதற்காக, நம்முடைய அறிவை மேலும் மேலும் வளர்த்துக்கொள்வதற்கான நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்து பயன்பெறுங்கள். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப்.